நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 1898 பக்கம் 404 டிசம்பர் 1895 தலைப்பு கர்த்தருடைய பாத்திரம் மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தி ஆதார வசன பகுதி 1 கொரிந்தியர் 10:21-22 வசனங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எச்சரிப்பான இந்த வார்த்தைகளானது கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கு மாத்திரமாக பேசப்படாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் என்று பேசப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 1:2 யுகம் முடிவு வரையிலுமான சுவிசேஷ யுக சபையினுடைய தகுதியாக்கி கொண்டிருக்கின்ற அங்கத்தினர்கள் அனைவருக்கும் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. தேவனுக்கு இருதயத்தில் உண்மையாயும் நேர்மையாயும் காணப்படுகின்றவர்கள் இத்தகையதொரு எச்சரிப்பை குறித்து வினோதமாய் எண்ணி பவுலை நோக்கி, பவுலே பவுலே, பேய்களுடைய உடைமைகளை தொடுவதற்கோ அல்லது ருசி பார்ப்பதற்கோ அல்லது கையாளுவதற்கோ நாங்கள் எவ்விதமான விருப்பமும் கொண்டிராமல் இருக்க ஏன் இப்படியானதொரு ஆலோசனையை எங்களுக்கு வழங்குகின்றீர் என்று கூறியிருக்கலாம். பவுல் கொடுத்துள்ளதான ஆலோசனையானது கர்த்தருக்கான நமது நேர்மையின் விஷயத்தில் கொஞ்சம் அவருக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுவதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது. ஆனால் பவுலோ தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று பதிலளிக்கின்றார். எச்சரிப்பானது இங்கு நலம் தருகின்ற ஒன்றாய் இருக்கிறது. அதென்னவெனில் நமக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் இன்னும் நிறைவடைந்து விடவில்லை. கர்த்தருடைய பாத்திரமானது நம்முன் வைக்கப்பட்டிருக்கையில் பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் மிகவும் சூழ்ச்சிகரமாக தந்திரமாய் தனது பாத்திரத்தையும் நம்முடன் வைக்கின்றான். மேலும் கர்த்தர் தம்முடைய போஜன பந்தியை நம்முன் வைத்திருக்கையில் பிசாசும் தனது போஜன பந்தியை நம்முன் வைக்கின்றான். கர்த்தருடைய பாத்திரம் எது? அதை குறித்து கர்த்தர் பேசப்பட்டுள்ளவைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? மேலும் அதன் கசப்பான அடிமண்டில்கள் பானம் பண்ணப்பட வேண்டியதாய் இருந்தபோது அவர் பண்ணின ஜபத்தை கவனியுங்கள். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அது மரணம் வரையிலான பலியின் பாத்திரமாக இருக்கின்றது. அது ஜீவனை மாத்திரம் பலி செலுத்துதலாக காணப்படாமல் நற்கீர்த்தியையும் மனுஷீகத்திற்கு அருமையான அனைத்தையும் பலி செலுத்துதலாக காணப்பட்டது. ஜீவனானது நிந்தனைகள், உபத்திரவங்கள் மற்றும் விசுவாசம் பொறுமைக்கான உச்சகட்டமான பரீட்சைகள் மத்தியில் பலி செலுத்தப்பட்டது. தம்முடைய சீஷர்களுடனான கடைசி ராபோஜனத்தின் போது இயேசு அடையாளமான பாத்திரத்தை எடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். மத்தேயு 26:27-28 வசனங்கள். இதே பாத்திரத்தையே அப்போஸ்தலன் நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடும்போது குறிப்பிட்டுள்ளார்.
ஒன்று கொரிந்தியர் 10:16. இப்படியாக கிறிஸ்துவின் சரீரமானது தலையானவருடன் அதே பாத்திரத்தில் பலியின், அவமானத்தின் மற்றும் நிந்தனையின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தில் உண்மையாய் இதுவரையிலும் பங்கு கொண்டுள்ளவன் பாக்கியவானாய் காணப்பட்டு, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று கூற முடிகின்றவனாய் இருப்பான். கர்த்தருடைய பாத்திரம் என்பது என்ன என்று நாம் பார்த்துள்ளோம். இப்பொழுது பேயாளின் பாத்திரம் என்பது என்ன? இதுவும் கூட பலியின் பாத்திரமாகவே காணப்படுகின்றது. இதில் பானம் பண்ணுகிறவர்கள் தற்கால ஜீவியத்தினுடைய தங்களது உண்மையான சந்தோஷங்களையும் எதிர்கால ஜீவியம் பற்றியதான தங்களது நம்பிக்கைகளையும் பலி செலுத்தி விடுபவர்களாக, அதாவது தியாகம் பண்ணுபவர்களாக காணப்படுவார்கள். எனினும் இவைகள் சாத்தானுடைய பாத்திரத்தின் அடிமண்டில்களாகவே காணப்படுகின்றது. இவைகள் மேற்புறத்தில் காணப்படுவதில்லை. பாத்திரத்தினுடைய பானத்தின் மேற்புறமானது பூமிக்குரிய நற்பெயர்களுக்கான, பெருமைக்கான, சுயமேன்மை அடைதலுக்கான, மற்றவர்கள் மத்தியிலான கனத்திற்கான நம்பிக்கையூட்டுதல்களினால் பல பலவென்று காணப்படுகின்றது. மற்றும் இந்த நம்பிக்கைகளை அடைய பெறுவதற்கென நேரம், தாளந்து மற்றும் செல்வாக்குகள் பலியாக்கப்படுகின்றன. இது கசப்பான மற்றும் ஏமாற்றமான முறிவில் முடிவடைகின்றது. இது உண்மையில் மயக்க வைக்கும் பாத்திரமாக, ஏமாற்றுகிறதும் வஞ்சிக்கிறதுமான பாத்திரமாக, இறுதியில் நித்திய மரணத்திற்கு வழிநடத்தும் அளவுக்கு பயங்கரமான ஆற்றலுடையதான பாத்திரமாக காணப்படுகின்றது. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாச கிறிஸ்தவர்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே என்று அப்போஸ்தலன் நன்றாய் கூறியிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 10:20-21. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், நாம் உலகத்தின் ஆவியிலும் சுயநலத்தின், பேராசையின், பெருமையின் ஆவியிலும் பங்கு கொண்டு இந்த இழிவான லட்சியங்களுக்காக நம்முடைய ஜீவியங்களை பலி செலுத்துபவர்களாகவும், அதே வேளையில் சுயநலமற்றதும், தாழ்மையானதும், சுயத்தை வெறுக்கிறதுமான கிறிஸ்துவின் ஆவியிலும் பங்கு கொண்டவர்களாகவும், நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே வாங்கினவருக்கு ஊழியம் புரிவதில், பூமிக்குரிய லட்சியங்களை பலியாக்குவதில், தியாகம் செய்வதில் விருப்பமுள்ளவர்களாகவும் இருத்தல் முடியாது. நாம் 2 ஆவியிலும் பங்கு கொண்டவர்களாய் இருத்தல் முடியாது. ஏனெனில் இந்த 2 ஆவியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாய் காணப்படுகின்றது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இருமனம் உள்ளவன் தன் வடிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாக்கோப்பு 1:8-7. இந்த எச்சரிப்பானது உலகத்திற்கு வழங்கப்படாமல் கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதாக ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளபடியால், இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கெடுத்தல் என்பது இவர்கள் கர்த்தருடைய பாத்திரத்தினின்று விலகி போவதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கும். மேலும் கர்த்தருடைய பாத்திரத்திலிருந்து கொஞ்சமும் மற்றும் பேய்களுடைய பாத்திரத்திலிருந்து கொஞ்சமும் என்று, அதாவது இரண்டிலும் கொஞ்சம் பானம் பண்ணலாம் என்று தன் மனதில் முடிவு பண்ணும் அளவுக்கு மதியீனமாய் ஒருவன் காணப்படுவானானால், அதாவது கர்த்தருடைய ஆவியிலும் உலகம் மற்றும் பேய்களின் ஆவியிலும் இன்னுமாக கர்த்தருடைய உபதேசங்களிலும் பேய்களுடைய உபதேசங்களிலும் பங்கு கொண்டிருப்பதற்கு ஒருவன் மதியீனமாய் தன் மனதில் முடிவு பண்ணினவனாய் இருப்பானானால்,
அவன் தன் உடன்படிக்கையை மனப்பூர்வமாய் அசட்டை பண்ணுகிறவனாயும் கிருபையின் ஆவியை அசட்டை பண்ணுகிறவனாயும் இருப்பான். கர்த்தருடைய போஜன பந்தி என்பது என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். அது திரளான அளவிலான தெய்வீக சத்தியங்கள் திரளாய் பரப்பப்பட்டுள்ள பந்தியாகும். ஜீவ அப்பம், ஏற்றகால சத்தியங்கள், தேன்கூட்டில் தேன், உச்சிதமான பால் மற்றும் திராட்சரசம் மற்றும் பழங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் வைக்கப்பட்டுள்ள பந்தியாகும். யோவான் 6:32-35, மத்தேயு 24:45, 19:10, ஏசாயா 55:1 மற்றும் வெளிப்படுத்தல் 21:6, 22:1. நீதியின் மேல் பசிதாகமுள்ள அனைவருக்காகவும் அது பரப்பி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதனிடத்திற்கு வருபவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திரளாய் போஷிக்கப்பட்டு மிகுதியாய் திருப்திப்படுத்தப்பட்டிருப்பார்கள் மற்றும் அவர்களது ஆத்துமாக்கள் கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கர்த்தருடைய இந்த போஜன பந்தியானது அவரது பரிசுத்தவான்களுக்காக, அவரது சபைக்காக சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு பரப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த போஜன பந்தியில் எப்போதும் ஏற்றகால சத்தியங்கள் காணப்பட்டது மற்றும் கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் பரிமாறி வழங்குவதற்கென நியமிக்கப்பட்டிருந்தனர். உதாரணத்திற்கு, யுகத்தினுடைய ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்கள் பரிமாறி வழங்கினார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக ஏற்றகால சத்தியங்களை வைத்து மாத்திரம் அல்லாமல் எதிர்காலத்திற்கென சபைக்கு உணவை சேமித்தும் வைத்தார்கள். 2 Peter 1:15-19. இவர்களது ஊழியமானது முழு சபைக்கும் இன்றைய நாள் வரையிலும் விலையேற பெற்றதாய் இருந்துள்ளது. மேலும் யுகம் முழுவதிலும் அர்ப்பணிப்பு மிக்க தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஜனங்களை அவரது போஜன பந்திக்கு அழைத்து அந்த பந்தியிலுள்ள திரளானவைகளை அவர்களுக்கு வழங்கினார்கள் மற்றும் பசியாயிருந்தவர்கள் போஷிக்கப்பட்டனர் மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்டனர். ஆனால் இப்பொழுதோ முடிவு, அதாவது யுகத்தினுடைய அறுவடை பகுதி வந்துள்ளது, அதாவது வருடத்தினுடைய செழிப்பான காலப்பகுதி வந்துள்ளது. இக்காலத்திலேயே தீர்க்க தரிசனம் மற்றும் வாக்குத்தத்தம் எனும் மொக்குகள் வளர்ந்து தங்கள் பொன்னான கனியை கொணர்ந்து கொண்டிருக்கின்றன மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தியானது அதன் திரளானவைகளால் தத்தளிக்கிறது. இது மாத்திரம் அல்லாமல் இப்பொழுது பிரசன்னமாகியுள்ள அறுவடையின் கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தின்படி வந்து தம்முடைய ஜனங்களுக்கு பரிமாறிக்கொண்டிருக்கின்றார். லூக்கா 12:37. முற்காலங்களில் இல்லாத அளவுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மற்றும் நோக்கங்களுடைய ஐஸ்வர்யங்களும் கொழுமையும் முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. முன்பு ஒருபோதும் அறிந்திராத அளவுக்கு தெய்வ காரியங்கள் முழு நிறைவுடன் சபைக்கு வெளிப்பட்டுள்ளது. இரட்சிப்பின் திட்டமானது நமது பிரகாசமான நம்பிக்கைகளை எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் அளவுக்கு அப்படியானதொரு வசீகரத்திலும் முறைப்படியும் நம்முன் வைக்கப்பட்டுள்ளது. அது எல்லா விதத்திலும் முரண்பாடு இல்லாமலும் இசைவாயும் உள்ளதான ஒரு திட்டமாகும். அது திட்டமிடுகின்றவரும் நடந்தேற்றுகின்றவருமான வெளிப்படுத்துகிறவருமான மகா பெரியவரால் மிக மேன்மையான கொள்கைகளின் அடிப்படையிலும் துல்லியமான கணக்குடனும் மற்றும் ஒழுங்குடனும் யுகங்களினூடே இரகசியமாய் தீட்டப்பட்டுள்ளது. அதன் முழுமையிலும் அதன் சீரான அமைப்பிலும் அழகிலும் அது மிகவும் மகிமையானதாய் இருப்பதினால் திருப்தியடைந்த ஆத்துமாவானது அதனோடு எதையாகிலும் கூட சேர்ப்பது என்பது அதன் சிறப்பினை கெடுப்பதாகவே இருக்கும் என உணர்ந்து சந்தோஷத்தோடே பின்வருமாறு கூறுவார்கள். இது கர்த்தருடைய செய்கையாகும் மற்றும் இதை கர்த்தர் வெளிப்படுத்தியுள்ளார் மற்றும் இது நம்முடைய கண்களுக்கு பிரமிப்பாயுள்ளது. தம்முடைய ஞானத்தையும் அன்பையும் கிருபையையும் குறித்து கர்த்தர் கூறியுள்ளவைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சொல்வதற்குண்டோ?
தேவனுடைய புத்திரர்களும் சுதந்திரர்களும் ஆனவர்களிடத்தில் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தம்முடைய அன்புடன் கூடிய இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களையும் சித்தரிப்பதற்கும் மற்றும் பிரகடனம் பண்ணுவதற்கும் கர்த்தர் மனித பிரதிநிதிகளை பயன்படுத்தி இருந்த போதிலும் இன்னுமாக போஜன பந்தியிலுள்ள அனைவரும் அவரோடு கூட பந்தியில் உள்ளவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கென உடன் வேலையாட்களாக காணப்படுவதற்கு கர்த்தர் அனுமதித்திருந்த போதிலும் திட்டத்தின் விஷயத்திலும் அதை நிறைவேற்றும் விஷயத்திலும் தேவனுக்கே அனைத்து மகிமைகளும் சேருகின்றதாய் இருக்கும் மற்றும் திட்டத்தினை வெளிப்படுத்தின விஷயத்திற்காகவும் அதை நமது இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கும் அதை நமது கண்கள் காண்பதற்கும் அதை நமது காதுகள் கேட்பதற்கும் மற்றும் அதை நமது நாவுகள் அறிக்கை பண்ணுவதற்கும் என அபிஷேகித்த விஷயத்திற்காகவும் நமது கர்த்தரும் தலையும் ஆனவருக்கே ஸ்தோத்திரம் உரித்ததாகுகின்றதாய் இருக்கும். உன்னதத்திலுள்ள தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்றென்றும் சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாவதாக. முழு பூமியும் அவரது மகிமையினால் நிரம்பி இருப்பதாக. தேவனை அறிந்து கொள்வது என்பது ஜீவனும் சமாதானமுமாய் காணப்படுவதினால் தேவனை அறிந்து கொள்வதற்கும் மற்றும் நீதியின் மீதும் பசிதாகம் உள்ளவர்கள் அனைவருக்கும் திருப்திகரமான பங்கினால் திரளாய் நிறைந்து பரப்பப்பட்ட நிலையில் கர்த்தருடைய போஜன பந்தி காணப்படுகையில் தேவனுடைய ஜனங்களை வரவேற்கும் வேறு அநேக போஜன பந்திகளும் கூட பரப்பப்பட்டுள்ளன. போப் மார்க்கமானது அதன் போஜன பந்தியை கொண்டுள்ளது மற்றும் அதில் கொஞ்சம் அரைகுறை சத்தியங்களும் பூசை பலி நித்தியமான சித்திரவதை உத்தரிக்கும் ஸ்தலம் மற்றும் மரியாளின் சிலை வணக்கம் பரிசுத்தவான்களாக பாதிக்கப்பட்டுள்ள சிலரின் சிலை வணக்கம் குருமார்களின் காதுகளில் பாவங்களை அறிக்கையிடுதல் குருக்களின் திட்டங்களுக்கு உடனடியாய் கீழ்ப்படிதல் முதலான தீட்டான உபதேசங்கள் திரளாயும் காணப்படுகின்றன. புராட்டஸ்டன்டினர்களும் தங்களின் பல்வேறு விதமான போஜன பந்தியை பெற்றிருக்கின்றனர். அதில் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக மீட்பு ஞானஸ்நானம் தேவனிடத்திலும் அவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளிலும் விசுவாசம் முதலான சில சத்தியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்தோ பரிதாபம், அவர்கள் பெற்றிருப்பதான அரைகுறையான சத்தியங்கள் அனைத்தும் அசுசி பண்ணப்பட்டுள்ளவைகளாக இருக்கின்றன. ஏனெனில் அவர்களது போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கின்றது. சுத்தமான இடம் இல்லை என்று தீர்க்கதரிசி கூறுகின்றார் மற்றும் அவரது வார்த்தைகள் உண்மையாகவும் உள்ளது. ஏசாயா 28:8. இந்த போஜன பீடங்களானது புறக்கணிக்கப்பட்ட காரியங்களினால் சிந்தித்து பார்க்காமலேயே திருப்தியடைந்த நிலையில் முற்காலங்களில் புசித்து விழுங்கப்பட்ட பழைய தப்பறைகளினால் நிரம்பியுள்ளது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பின் காலங்களினுடைய அசைக்கப்படுதல்களானது ஜனங்களை நலிவடைய செய்கின்றது மற்றும் இதனால் அவர்களால் நித்திய சித்திரவதை மற்றும் மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே மனுக்குலத்தில் பெரும்பாலானவர்கள் நித்திய வேதனைக்கே முன்குறிக்கப்பட்டிருக்கின்றனர் போன்றதான பயங்கரமான உபதேசங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனினும் வெளிப்படையாய் மறுப்பு தெரிவிப்பதற்கும் புறக்கணிப்பதற்கும் தைரியம் இல்லாமையின் காரணமாக அவர்களது போஜன பீடங்களானது புறக்கணிக்கப்பட்ட நலன் கெடுக்கும் காரியங்களினால் அசுசி பண்ணப்பட்டுள்ளது. அவர்களது போஜன பீடங்கள் அனைத்தும் அசுத்தமாய் இருக்கின்றது. இந்த தற்காலத்தின் அசைவுகளானது இந்த போஜன பீடங்களை அசுசி பண்ணத்தக்கதாக குமட்டலை வெறுப்புணர்வை உண்டு பண்ணுவதற்கு முன்னதாக அருமையான கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் அங்கு உட்காருவதற்கும் நல்ல உணவை அதிலிருந்து தெரிந்தெடுப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையாகிய ஊற்றிலிருந்துதான திரளான ஜீவ தண்ணீரை கொண்டு தப்பறையான விஷயங்களை முறிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது அறுவடை காலம் வந்துள்ளபடியினாலும் திரிக்கும் வேலை நடைபெறுகின்றபடியினாலும் தேவனுடைய உண்மையான ஜனங்கள் அனைவரும்
இந்த போஜன பீடங்களிலிருந்து கர்த்தர் இப்பொழுது பரிமாறி கொண்டிருக்கின்றதான திரளான அறுவடையுள்ள போஜன பீடத்திற்கு அழைக்கப்படுகின்றனர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததன் காரணமாகவும் அசுத்தமான போஜன பீடங்களை புறக்கணித்ததாலும் அநேக சத்துருக்கள் உருவாகியுள்ளனர். விசுவாச காதுகளை உடையவர்களும் கர்த்தருடைய போஜன பீடத்திற்கு வரும்படியான அழைப்பிற்கு கீழ்ப்படிபவர்களும் பாக்கியவான்களாய் இருக்கின்றனர். இதை குறித்தே சங்கீதக்காரன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று பாடியுள்ளார். பாபிலோனுடைய அசுத்தமான போஜன பீடங்களை தவிர இன்னும் வேறே போஜன பீடங்கள் உள்ளன. அவைகள் பேய்களுடைய பீடங்களாக இருக்கின்றன. இந்த போஜன பீடங்களில் சகலவிதமான சூழ்ச்சிகரமானதும் வெளிப்படையானதுமான தீமையான உபதேசங்கள் காணப்படுகின்றன. இது தங்களை விலை கொடுத்து வாங்கின கர்த்தரையும் கூட மறுதலித்து மற்றும் வேத வாக்கியங்களை புரட்டி வேத வாக்கியங்களுக்கு தவறாய் அர்த்தம் கொடுத்து அவைகளின் போதனைகளை நாசப்படுத்தி மனித தத்துவங்களை உட்புகுத்தும் மதத்திற்கு எதிரான நரகலான கொள்கைவாதிகளை உள்ளே கொண்டு வருகின்றது. சாத்தானுடைய தலைசிறந்த படைப்பாகிய போப்பு மார்க்கம் போன்றதான இந்த போஜன பீடங்களில் பிரம்ம ஞானம், தியோசோஃபி, ஆவியுலக கோட்பாடு, ஸ்பிரிட்டிசம், கிறிஸ்டியன் சயின்ஸ், பரிணாம கொள்கை, எவல்யூஷன் மற்றும் தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டவரின் பலியினாலான மீட்பு பற்றின உபதேசத்தை மறுதலிக்கிறதும் வேறு ஏதாகிலும் வழியின் மூலம் எப்படி நித்திய ஜீவனை அடைந்திடலாம் என்று மனிதனுக்கு போதிக்க முற்படுகின்றதுமான மனித தத்துவத்தின் பல்வேறு பாகங்கள் அனைத்தும் அடங்குகின்றன. இவைகள் அனைத்தும் தான் பேய்களினுடைய போஜன பீடங்களாக இருக்கின்றன. மற்றும் அவைகளுக்கு எதிராகவே நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே என்று கூறி அப்போஸ்தலன் நம்மை எச்சரிக்கின்றார். அந்தோ பரிதாபம், சிலர் கர்த்தருடைய போஜன பந்திக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதில் புசித்து கர்த்தர் நல்லவர் என்று கண்டுகொண்ட பிற்பாடு கர்த்தருடைய போஜன பந்தியிலிருந்து பேய்களுடைய போஜன பந்திக்கு திரும்புகின்றனர். அதுவும் தாங்கள் இப்படி விரும்பும் போது போனாலும் பின்னர் வந்து மீண்டுமாக தாங்கள் கர்த்தருடைய போஜன பந்தியினிடத்திற்கு வரவேற்கப்படுகிறார்கள் என்றும் இப்படியாக போய் வந்து காணப்பட்டு இரண்டிலும் பங்கு கொண்டிருக்கலாம் என்றும் உள்ள எண்ணங்களில் காணப்படுகின்றனர். இவர்கள் கூறுவது என்னவெனில், ஓ ஆம், நாங்கள் குறுகின மனமுடையவர்களும் பலவீனமுடையவர்களும் அல்ல. ஒரு பந்தியில் காணப்படுகிறவைகளை தவிர மற்றவைகள் எதையும் ருசித்து பார்க்க மாட்டோம் என்று சொல்லுவதற்கு நாங்கள் பயமுடையவர்கள் அல்ல. கர்த்தருடைய போஜன பந்தி என்பது உண்மையில் மிகவும் நல்லதுதான். எனினும் மற்ற போஜன பந்திகளிலும் கூட நல்லவைகள் காணப்படுகின்றன மற்றும் நாங்கள் அனைத்தையும் ருசி பார்ப்போம். ஆம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவை பிடித்து கொள்ளுவோம். நலமானவை எந்த போஜன பீடத்தில் காணப்பட்டாலும் பரவாயில்லை, அதை நாங்கள் பிடித்து கொள்ளுவோம். அந்தோ பரிதாபம், இப்படிப்பட்ட மனப்பான்மையே அநேகரிடம் காணப்படுகின்றது. மற்றும் இப்படிப்பட்டவர்கள் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்பதை மறந்து போனவர்களாக காணப்படுகின்றனர். மேலும் இப்படிப்பட்டவர்களின் வழியிலுள்ள தவற்றினை இவர்களுக்கு உணர்த்துவதற்கென உண்மையுள்ள சகோதரர்கள் ஏறெடுக்கும் பிரயாசங்கள் விருதாவாய் போகையில் இவர்கள் கர்த்தருடைய போஜன பந்தியில் பரிமாறப்பட்டுள்ளதான உணவின் மீதான விருப்பமின்மையை வெளிப்படுத்துவதற்கு ஆரம்பிப்பார்கள். மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தியினிடமிருந்து இவர்கள் முழுவதும் சீக்கிரத்தில் விலகி போய்விடுவார்கள் என்பதும் அதிகமாய் உறுதியாகிறது. பேய்களுடைய போஜன பந்தியிலுள்ள பாதகமான விஷத்தன்மையுள்ள பதார்த்தங்களானது சீக்கிரத்தில் சுவையை கெடுத்து ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை வலுவற்றதாக்கி நலமல்லாதவைகள் மீது வினோதமான விருப்பங்களை உண்டு பண்ணிவிடுகின்றது. மேலும்
ஆவிக்குரியதில் நோயுற்ற ஆத்மாவானது கர்த்தருடைய போஜன பீடத்தில் புசிப்பதற்கான மனநிலையினை கொண்டிருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் புசிக்க வேண்டுமென கர்த்தரும் விரும்புவதில்லை. ஏனெனில் கர்த்தருடைய போஜன பந்தியிலிடத்திலிருந்து இப்படிப்பட்டவர்கள் விலகுகையில் இவர்கள் கிருபையின் ஆவியை இழந்தவர்களாக இருக்கின்றனர். மற்றும் இப்படியான போக்கை கொண்டிருக்கையில் இவர்கள் முற்றிலுமாய் விலகி போய்விட வேண்டும். ஏனெனில் நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. இரண்டு எஜமான்களை உங்களால் திருப்தி பண்ணக்கூடாது. கர்த்தருடைய போஜன பந்தியினிடத்திலிருந்து பேய்களுடைய போஜன பந்தியினிடத்திற்கு போகும் காரியத்தினை வெளிப்படையாய் செய்கிறவன் தெய்வீக ஏற்பாட்டினுடைய தாராளத்தில் தான் திருப்தி கொள்ளவில்லை என்றும் தேவனுடைய மாபெரும் எதிராளியாகிய பிசாசின் மேல் தனக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பு காணப்படுகின்றது என்றும் சொல்லுகிறவனாய் இருப்பான். இப்படியாக அவன் அநீதியுடன் ஐக்கியம் வைத்திருப்பதன் மூலம் தேவனுக்கு தான் உண்மையற்றிருப்பதை நிரூபிப்பவனாய் இருப்பான். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் எனும் வேத வாக்கியத்தினை மேற்கோளிடுகையில் இதோடு கூட தொடர்ந்து இடம்பெறும் வார்த்தைகளான பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்பதை மறந்து போய்விடுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 5:19-22. நாம் செய்வதற்கு அநேக காரியங்கள் உள்ளன. மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தியில் உள்ள உணவினுடைய திரளான பலன்கள் நலமானவை என்று சோதித்து அறிந்து கொள்வதும் அவற்றை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் என சொந்தமாக்கிக் கொள்ளுவதும் அவற்றை மற்றவர்களுக்கும் பரிமாறுவதும் தான் நாம் செய்ய வேண்டியதாகும். கர்த்தர் நல்லவர் என்று நாம் ருசி பார்த்திருக்கின்றோம். மற்றும் அவரது உபதேசங்கள் ஆரோக்கியமானவைகள் என்று சோதித்து அறிந்து கொள்கின்றோம். ஆனால் பேய்களின் உபதேசங்களை விட்டு விலகுவதை தவிர மற்றபடி அதை வைத்துக்கொண்டு செய்கிறதற்கு எதுவும் இல்லை. மற்றும் அந்த உபதேசங்களினால் வசப்படுத்தப்பட்டு கெட்டு போனவர்களில் உதாரணமாய் விளங்கின அவ்வுபதேசங்களின் மோசமான விளைவுகளை குறித்து நாம் மற்றவர்களுக்கு எச்சரிப்பு வழங்க முடியும். எந்த தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய போஜன பந்தியில் புசித்த பிற்பாடு பார்வையிலேயே உடனடியாக கர்த்தருடைய பந்தியிலிருந்து வேறுபட்டதான பேயினுடைய பந்தியினை அடையாளம் கண்டு கூற முடிகின்றவர்களாக காணப்பட வேண்டும். எந்த ஓர் அமைப்பினுடைய அஸ்திபாரமும் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளப்படலாம். மற்றும் அது உண்மையான அஸ்திபாரம் என ஒன்று மாத்திரமே உள்ளது. அது கிறிஸ்துவாகிய ஈடுபலியாகும். வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சத்தியத்தினால் திருப்தி அடைந்துள்ளதான எந்த ஓர் ஆன்மாவும் உடனடியாக தப்பறையின் அவலட்சணத்தை கவனித்து கொள்ள வேண்டும். இசை கவிஞனின் செவியானது இசையின் இனிமையான ஸ்வரங்களுக்கு பழக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உடனடியாக முரண்பாடான ஸ்வரங்களை அடையாளம் கண்டு கொள்வது போன்று அல்லது கலைஞனின் கண்களானது நுட்பமான வடிவங்களுக்கும் நிறங்களுக்கும் ஒழுங்கிற்கும் பழக்கப்பட்டிருப்பதினால் வேலைப்பாட்டிலுள்ள குறைபாட்டினை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வது போன்று தெய்வீக திட்டத்தினுடைய அருமையான இசைவினாலும் பூரணமான மற்றும் நுட்பமான ஒழுங்கினாலும் முறைமையினாலும் பயிற்றுவிக்கப்பட்டதான மனமும் இருதயமும் கூட உடனடியாக தப்பறையினுடைய முரண்பாட்டினையும் அடையாளம் கண்டு கொள்கின்றது. மற்றும் வேறெதிலும் திருப்தி கொள்கிறதில்லை. மற்றும் வேறெதிலும் மிகுதியாய் மகிழ்வுறுகிறதும் இல்லை. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினை பெற்றிருக்கின்றதான ஆன்மாவானது தப்பறையினுடைய தாக்குதல்களையும் வெட்கம் கெட்ட தாக்குதல்களையும் அல்லது சூழ்ச்சிகளையும் சமாளித்து நிலைநிற்பதற்கென்று வேறெந்த ஆயத்தங்களையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் இளைப்பாறி திருப்தி அடையுங்கள். இந்த பொல்லாத நாளினுடைய கொள்ளை நோய்கள் அனைத்திற்கும்
எதிராய் பாதுகாப்பாய் காணப்படும் ஆவிக்குரிய ஆரோக்கியமும் வலிமையும் வேண்டுமெனில் கர்த்தருடைய போஜன பந்தியில் மாத்திரம் போஷிக்கின்றவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய போஜன பந்தியிலிருந்து புசித்த பிற்பாடும் அதில் திருப்தி அடையாதவர்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகின்றார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஏசாயா 1:1-6. மாடும் கழுதையும் எங்கு போய் போஷிப்பிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டுமாக தன் எஜமானிடத்திற்கும் முன்னணியினிடத்திற்கும் திரும்புவதற்கு அறிந்திருக்கின்றது. இப்படியாக மாடும் கழுதையும் காணப்படுவதின் வாயிலாக அவைகள் கர்த்தருடைய போஜன பந்தியை விட்டுவிட்டு பேய்களுடைய போஜன பந்தியில் வைக்கப்பட்டுள்ளதான உணவுகளை சோதித்து பார்ப்பதற்கென, அல்லது நலமானவைகள் அசுத்தமானவைகளுடன் தொடர்புக்குள் வந்தபடியால் அந்த நலமானவைகள் அசுத்தமானதாகி போய் அவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றதான அசுத்தமான போஜன பந்தியினிடத்திற்கு திரும்புகின்றதான சில கர்த்தருடைய ஜனங்களை காட்டிலும் பகுத்தறிவு உடையவைகளாக இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தம்முடைய போஜன பந்தியினிடத்திற்கு திரும்புவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. ஏனெனில் சம்பூரணமாய் போஷிக்கப்படுகின்றதும் கர்த்தர்தாமே இடைக்கட்டிக்கொண்டு பரிமாறிக்கொண்டிருக்கின்றதான கர்த்தருடைய போஜன பந்தியினிடத்திலிருந்து விலகி போவதன் மூலமாக இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தாங்கள் உண்மையற்றிருப்பதை வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் அவரது கிருபையின் ஐஸ்வர்யங்களை இழிவாய் பார்ப்பவர்களாகவும் கிருபையின் ஆவியை நிந்திப்பவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஒருமுறை பிரகாசிக்கப்பட்ட பிற்பாடு இப்படியாய் துணிகரமாய் செய்கிறவர்கள் கலகக்காரர்களாகிய இஸ்ரவேலரால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான பாவமுள்ள வகுப்பாராய் இருக்கின்றனர். இவர்களை தீர்க்கதரிசி குறிப்பாய் பின்வருமாறு விவரிக்கின்றார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் வளர்ச்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதுக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பெதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஏசாயா 1:5-6. வீணான தத்துவ ஞானங்கள், மனித பாரம்பரியங்கள் மற்றும் கற்பனைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு தெய்வீக திட்டத்தினை மாத்திரமாக நாம் ஆராய்வது என நமது ஆராய்ச்சியினை எல்லைக்குட்படுத்துவதனால் நாம் குறுகிய மனமுடையவர்கள் அல்ல. ஏனெனில் தெய்வீக திட்டத்தினுடைய எல்லையானது மீட்பை போன்று பரந்ததாகவும் அதன் ஞானம் மிகவும் துல்லியமானதாகவும் அதன் கோட்பாடு மிகவும் ஆழமானதாகவும் காணப்படுகின்றது. வேத வாக்கியங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான தெய்வீக திட்டத்தினை கற்றுக்கொண்டுள்ளபடியினால் அதன் ஆவியினால் ஊக்குவிக்கப்படுகிறவர்கள் யாவரும் அதன் காரியங்களை முழு தெய்வீக வெளிப்படுத்தல்களின் இடத்துக்கு பொருத்தி பார்க்கும் சாக்கியமும் உடையவர்களாய் இருக்கின்றனர். மற்றும் அதன் உதவியினாலும் தேவனிடத்திலான ஜபம் மற்றும் ஐக்கியத்தினுடைய பரிசுத்தமான தாக்கத்தினாலும் ஆவிக்குரிய காரியங்களில் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். மற்றும் இதன் காரணமாக நாம் இசைக்கவிஞனின் செவிகளுடன் பரலோக இசையின் இனிமையான ஸ்வரங்களையும் அதன் துல்லியமான தாளத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மற்றும் கலைஞனுடைய கண்களுடன் தெய்வீக ஞானம் மற்றும் கிருபையின் அருமையான மற்றும்
நேர்த்தியான வண்ண தோற்றத்தினை காண முடிகிறது. தேவனால் ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டதும் உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருந்ததும் பரிசுத்தவான்களுக்கு எப்போதும் பிரியமானவைகளாக காணப்படுவதுமான தேவனுடைய ஆழங்களுக்கு நேரான கர்த்தருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதனால் ஓ நாம் குறுகின மனமுடையவர்களாக காணப்படுவதில்லை. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பேய்களும் அவனுடைய போதன பந்திகள் அனைத்தும் அழிக்கப்படுகையில் பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் குறுகின மனமுடையவர்களாக காணப்படுவார்களா? பொல்லாங்கான அனைத்தையும் நாம் விட்டு விலகுவோமாக, மற்றும் தேவனில் பிரியம் கொள்வோமாக, மற்றும் அவரது திரளான கிருபையினாலான ஆறுதலில் திருப்தி கொள்வோமாக. நமது இருதயங்களினுடைய வார்த்தைகளானது எப்போதும் பின்வருமாறு காணப்படுவதாக: இலைப்பாறுதலிலிருந்து விலகிப்போய் இனியும் நான் சுற்றித் திரியேன், பேரின்பத்திற்காக நான் விருதாவாய் தேடித் திரியேன், என் ஆத்துமா இல்லத்தில் திருப்தி கொண்டுள்ளது, கர்த்தரே என் பங்காய் இருக்கின்றார். ஆமேன்.